பஞ்சாயத்து பண்ண வந்த மாதிரி என்ன பாங்க என்னடா முதல்ல பொம்பளை அடிக்கிற மாமலையா
பொம்பளை அடிக்கிறவன் ஆம்பளையா? என்ன அப்பா பொம்பளை அடிக்கிறவன் ஆம்பளையா கேக்குறேன்? பெண்கள் அடிக்கிறது ஐயா, பெண்களை அடிப்பேன்? இப்ப சொன்னதான் உண்மையான வேலை. என்னப்பா ஏறி வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு உனக்கு அரை பவுனே தந்து வச்சாங்க. ஏறி வேலை அவ்வளவு கஷ்டமா? ஏறி வேலை அவ்வளவு கஷ்டமாடா? ஏறி வேலை அவ்வளவு கஷ்டமா? எந்த வேலையும் பார்க்காத சொல்லக்கூடாது ஐயா. போய் பாருங்க, தாய் பிள்ளை எவ்வளவு ஜென்மத்தை ஒதுக்கிறாங்க தெரியுமா? ரத்த தம்பியே வேறியா சித்திராக ஐயா, சித்திராக ஐயா. ஆமா ஏறி வேலை எப்படா? அதுக்கு முன்ன அதுக்கு முன்ன 10 மணிக்கு போவாங்க ஏறி வேலைக்கு. இப்ப கால 6 மணிக்கு எல்லாம் போட்டா ஏத்துணுமா? எதுக்கு போட்டா ஏத்துணும்? முதல்ல போட்டா ஏத்தணும். 10 பாய சுத்தத்து கிடையாது. ஆம்பியங்கார ஏத்தான பாகத்து கிடையாது. கிடையாது பசங்க ஏத்தான பாகத்து கிடையாது. ஏத்து வந்து மூஞ்சி கூட கை வித்து கிடையாது. ஏத்து வந்து ஆட்டாளே போட்டா ஏத்துட்டாங்களா ஐயா? அப்படியே பேய் மேரி போய் நிக்குது ஐயா. ஆறு மணிக்கு போட்டா எடுத்துட்டு கட்டபுரம் மம்தி எடுத்துக்கிட்டு ஏறி உள்ள இறங்கினாங்கன்னா 6 மணி நேரம் கட்டபுரம் போட்டு இட்டுக்கிறாங்க. அரபாண்டு மண்ணு தேடலாங்க. அரபாண்டு மண்ணு இல்ல, உடனே மத்தில எடுத்துட்டு பாக்குறாங்க. பொம்பேட்டுக்கு தனித்தனியா உட்காந்து கிடையாது, 10 பேருக்கு ஒரு குரூப். நான் இருக்கிறேன் அழுவாது.
பெண்கள் அடி கூடாது ஐயா சரி எடுத்து போய் கொடுத்துட்டு அடுத்த பஸ்க்கே வந்துட்டுமாண்ணா நான் என்ன சொல்லணும் தெரியுமா ஒண்ணு அவசரம் இல்லம்மா இது எடுத்து போய் கொடுத்துட்டு வாட் அவுட்லயே உட்காச்சிரு நம்ம ரெண்டு பசங்களுக்கு நாலு சவரம் எப்ப போடுறாங்களோ அப்ப நீங்க வந்தா போதும் அட பாரு அது வரைக்கும் வாட் அவுட்லயே இருறி ஐயோ அப்படி நான் சும்மா அனுப்பல எவர அனுப்பனே நான் கண்ண தாவி ஆட்டுறேன் ஏ ஏதோ நம்மளால முடிஞ்சது